வணக்கம். நான் டாக்டர் மிருதுளா குணசேகரன், நேச்சுரல் ஹெல்த் கன்சல்டன்ட், யோகா மற்றும் இயற்கை மருத்துவ ஆலோசகர். இப்போல்லாம் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணாவே 7 days சேலஞ்ச், 5 days சேலஞ்ச், வெயிட் ரிடக்ஷன் சேலஞ்ச் வித் திஸ் ஷேக் அப்படின்னு நிறைய ஆட் பார்த்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் டிவியில் ஆட், யூடியூப் ஆட், இமெயில், வெப்சைட், இப்படி எங்கே பார்த்தாலும் வெயிட் ரிடக்ஷன் டேப்லெட்ஸ், மெடிசன் இதுக்குண்டான ஆட் பார்த்துட்ருக்கோம். ஆனால் நிஜமாகவே இந்த வெயிட் ரிடக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஏன்னா ஒருத்தருக்கு ஓவர் வெயிட் இருக்குது அப்படின்ற போது அவங்களுக்கு பல காரணங்களால் அந்த ஓவர் வெயிட் வந்திருக்கலாம். சில பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், சில பேர் ஸ்ட்ரெஸ், ஒர்க் ஸ்டைல், அவங்களோட ஃபுட் பேட்டர்ன், அவங்களோட ஜெனட்டிக் பேட்டர்ன், டெஃபிஷியன்சி, ஹார்மோன், இது போல் நிறைய காரணங்கள் இந்த ஓவர் வெயிட்டுக்கு இருக்குது. அப்போது ஒருத்தர் வந்து இந்த வெயிட் ரிடக்ஷன் டேப்லெட்ஸ் நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருச்சு, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம்? நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நினச்சிங்கன்னா கரெக்டான குவாலிஃபைட் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எதனால் நமக்கு ஓவர் வெயிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சரி, இன்றைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, உடல் எடையை குறைக்க நிறைய பேர் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த முயற்சியில் நிறைய தவறுகளும் கூட சேர்த்தே பண்ணிகிட்ருக்காங்க. எந்த மாதிரி தவறெல்லாம் நம்ம பண்ணுறோம், அதை எப்படியெல்லாம் சரி செய்து கொள்ளலாம், அதை பற்றி தான் இந்த பதிவு. அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா உணவு பழக்கம். உணவை குறைச்சிட்டா நம்ம வெயிட்டு குறைச்சிரும் அப்படின்னு எல்லாரும், முக்கியமாக யங் மதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க, குறைச்சிப்பாங்க. இதனால் அவங்களுக்கு டெஃபிஷியன்சி வரும். அது இல்லாமல் கல்லீரலில் கல் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. முக்கியமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணும் போதும் ஸ்கிப் பண்ணும் போதும் அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்புகள் அதிகமாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடை குறைச்சிருவாங்க. இதனால் என்னாகும், அவங்க உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்காம டெஃபிஷியன்சி ஆகிடும். இந்த டெஃபிஷியன்சி தைராய்டு இம்பேலன்ஸ் இது மாதிரி எதையாவது க்ரியேட் பண்ணும். தைராய்டு ஒழுங்காக ஒர்க் ஆகலைனாலும் அவங்களுக்கு ஓவர் வெயிட்டாக தான் இருக்கும். அதனால் சாப்பாடை குறைச்சிட்டா நம்மளோட வெயிட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு உணவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சாப்பிட்றத குறைக்காமல் சாப்பிட்றதோட அளவை குறைங்க. இப்போது 3 வேளை அதிகமாக சாப்பிட்றத விட அதை 5 வேளையாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சாப்பிடும்போது நல்ல டைஜஸ்ட் ஆகி வெயிட்டும் போடாமல் நமக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். அடுத்து எல்லாரும் செய்கிற தப்பு, அரிசி வகையான உணவு சாப்பிட்டா நல்லா வெயிட்டு போட்டுரும், அதனால் சப்பாத்தி, ஓட்ஸ் இதை சாப்பிடலாம் அப்படிங்கிறது இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா ஓட்ஸ், வீட், இதில் அதிகமாக க்ளூட்டன் இருக்குது. இந்த க்ளூட்டன் அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது இன்டைஜஷன், பிளாட்டிங், ஒபிசிட்டி எல்லாமே வரும். இதனால் தொடர்ந்து ஓட்ஸ், சப்பாத்தி எடுத்துக்காமல் அரிசி உணவுகளும் எடுத்துக்கணும். நம்ம சித்தர்கள் சில மருந்துகளை கொடுக்கும்போது பொதுவான பத்தியமாக சோள மாவு, பச்சை அரிசி, இன்னும் சில பொருட்களை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ க்ளூட்டன் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த க்ளூட்டன் ரிச் ஃபுட்ஸ் உடலுக்கு அதிக கெடுதல்களை ஏற்படுத்திடும் அப்படின்றத வல்லுநர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓட்ஸை முழுவதும் கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஓட்ஸில் செலினியம் அதிகமாக இருக்குது, ஃபைபர் அதிகமாக இருக்குது, இதெல்லாமே உடம்புக்கு தேவையான பொருட்கள் தான். இந்த க்ளூட்டன் அலர்ஜி இருக்கவங்களுக்கு மட்டும் ஓட்ஸ் நல்லது இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? தகுதி உள்ள மருத்துவரை தேர்ந்தெடுத்து நமக்கு இந்த க்ளூட்டன் அலர்ஜி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஓட்ஸ், வீட் இது போன்ற பொருட்களை அதிகமாக எடுத்துக்க பாருங்கள். அடுத்து இன்னொரு தவறு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஓட்ஸு சாப்பிட்டா வெயிட்டு குறையும் அப்படின்ட்டு ஓட்ஸ் கூட பால் கலந்து டெய்லியும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்ருக்காங்க. இதனால் வெயிட்டு குறையுமா அப்படின்னு பார்த்தா இந்த விஷயமும் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா
மில்கில் லாக்டோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸும் நமக்கு ஒபிசிட்டி ஓவர் வெயிட்டை ஏற்படுத்தும். ஸோ ஒரு தகுதியான மருத்துவரை அணுகி அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நமக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கா, பால் நமக்கு ஒத்து வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த உணவை மேற்கொள்கிறது மிகவும் அவசியம். அடுத்து உடற்பயிற்சி. நிறைய பேர் வெயிட்டு குறைக்கணும்னு ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணும், யோகா பண்ணும், ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு முடிவை எடுத்துருவாங்க. முடிவை எடுத்த அடுத்த நாளே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100 கவுண்டிங் அல்லது ஒரு மணி நேரம் தொடர்ந்து கடுமையான உடற்பயிற்சி பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் ஹார்ட் மசில்ஸ் கோப்ப பண்ண முடியாமல் அவங்களுக்கு பெயின் அதிகமாக வரும், டயர்டாயிடும். இதனால் 2வது நாள் அவங்களால உடம்பு அசைக்கவே முடியாது. அப்புறம் எங்கே எக்ஸசைஸ் பண்ணுறது, வெயிட்டை குறைக்கிறது? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பயிற்சி செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த பிறகு அடுத்த நாள் ஒரு 10-15 கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் 2-3 கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ முதல் நாள் 5 கவுண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா 2வது நாள் 10 கவுண்டிங், 3வது நாள் 15 கவுண்டிங். இது மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஹார்ட்டுக்கும் மசில்க்கும் பாடிக்கும் எந்தவித ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. நம்ம கன்சிஸ்டண்ட்டாகவும் எக்ஸசைஸை கன்யூ பண்ண முடியும். கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட் தென் கவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 1000 புஷ்அப்ஸ் பண்ணுறீங்களான்றது முக்கியம் கிடையாது. தொடர்ந்து 30 நாள் 20 புஷ்அப்ஸ் தொடர்ந்து பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அசைவும் உங்களுடைய மூளையில் பதிவாகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுடைய மசில் ஹார்ட் பாடி எல்லாமே இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கோப்ப பண்ணும். அப்போ ரிலாக்ஸாகவே உங்களோட உடல் எடை குறைச்சிடலாம். அடுத்து உணவை மாற்றிக்கொள்ளுதல். இப்போல்லாம் நிறைய பேருக்கு உடல் எடை குறைக்கிறது கூட்டுறது இதை பற்றின டயட் விழிப்புணர்வு நல்லாவே இருக்குது. எதெல்லாம் நம்ம உடல் எடையை கூட்டும், எதெல்லாம் நம்ம உடல் எடையை குறைக்கும் நல்லாவே தெரியுது. ஆனால் இதை வாழ்க்கை முறையில் பின்பற்றுறது தான் கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும், எதெல்லாம் நம்மளுடைய உடல் எடையை கூட்டும் அதிகரிக்கும், இந்த உணவெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை கடையிலேருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரதையே தவிர்க்கணும். ஏன்னா அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம், அதை பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் தூண்டும். அதனால் தவறான பொருட்கள் அதனால் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை கடையிலேருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரதையே தவிர்த்து விடுங்க. அடுத்தது தண்ணி குடிக்கிறது. வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அதை எப்போ குடிக்கணும், எப்படி குடிக்கணும்னு தான் தெரியல. சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் முன்னே 1/2 மணி நேரம் பின்ன நிஜமாகவே தண்ணி குடிக்கக்கூடாதுங்க. இந்த தண்ணி குடிக்கிறதுனால என்னாகும்னு பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற அமிலங்கள் எல்லாமே நீர்த்து போயிடும். இதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவை செரிக்க முடியாமல் போயிடும். அதனால் தண்ணி சாப்பிட்றதுக்கு நடுவில் குடிக்காதீங்க. சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் முன்ன 1/2 மணி நேரம் பின்ன அதுபோல் ஒரு நேரத்தை ஏற்படுத்தி குடிச்சுக்கோங்க. தண்ணி நிறையா குடிக்கணுன்றதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தண்ணி நல்லா குடிக்கணும், அப்போ நல்லாவே வெயிட் ரிடக்ஷன் நடக்கும். அடுத்தது சுடு தண்ணி. அதாவது சுடு தண்ணினா காய்ச்சி ஆற வைத்த நீர் கிடையாது, வெந்து வெந்துப்பான நீர். வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுடு தண்ணி அல்லது வெது வெதுப்பான தண்ணியை குடிச்சிட்டே வரும்போது அவங்களுடைய கழிவுகள் நல்லாவே வெளியேறும், உடல் எடை சீக்கிரமாக குறையும். நான் வாயு தொல்லை நீங்க அப்படிங்கிற ஒரு பதிவை போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அந்த பதிவில் ஒரு சூரணம் வீட்டிலேயே எளிமையாக தயாரிக்கக்கூடிய ஒரு சூரணம் போட்டிருக்கேன். அந்த சூரணம் வெயிட் ரிடக்ஷன் பண்ணும், உடல் எடையை குறைக்கணும்னு முயற்சி எடுத்திருக்கவங்க எல்லாமே அந்த சூரணத்தை சாப்பிடலாம். அவங்களோட உடல் எடை இன்னும் வேகமாகவே குறையும். அதுவும் இல்லாமல் பாடி நல்ல லைட்டாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்னைக்கு இந்த பதிவில் உடல் எடை குறைக்கும் போது என்னெல்லாம் தவறு செய்கிறோம், அதை எப்படியெல்லாம் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். உடல் எடை குறைக்க உங்களுக்கு மேலும் ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இது போன்ற எளிய நேச்சுரல் ஹெல்த் ரெமெடிஸ் தெரிஞ்சுக்க மிருதுளா குணசேகரன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.